பேசிக்கிட்டே இருந்த ஆன்லைன் கிளாஸ்ல நான் சொன்னேன் ஏய் என்ன டீச்சர் எழுத்தாப்புல இல்லங்கற தைரியத்துல பேசுறியா ஓவரா பேசினா பொங்கிடுவேனே ஒரு செம்பு தண்ணிய ஊத்துனாலே உங்கிருவே நீ பொங்கிடுவியான்னா இன்னைக்கு எல்லாம் சினிமா படத்துல ஒரு பேராசிரியரே காதல் பண்ற மாதிரி இன்னைக்கு திரைப்படம் எடுக்கறாங்கன்னா இன்னைக்கு ஆசிரியருக்கு மதிப்பு இல்லாம போறதுக்கு காரணமே அந்த திரைப்படங்கள் தான் சொன்னா அதுக்கு கை தட்டி குடுப்பீங்கன்னா இவ்வளவு தூரம் சத்தமா பேசுறேன் சின்ன திரையை வண்ண திரையை கேடுக்குதான் நல்லா இருக்கான்னு சொன்னா 10 நிமிஷத்துல பேசிட்டு உட்காருக்கீங்கன்னா போய் பிரியாணி திட்டு முடிக்கிற வரைக்கும் அவளை யாருமா பேச சொல்றது இவங்க பேசுற மூணு பேருமே அந்த பக்கம் திரும்பவே இல்ல இப்ப பேசின ரெண்டு நிமிஷத்துல மூணு தடவை சாப்பாடு போட்டுக்காங்க பிரியாணி போட்டுக்காங்க அத போட்டுக்காங்க எனக்கு பேரே என்ன அண்ணா லட்சுமி இல்லாதவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கி தரேன் அண்ணா லட்சுமினா சோறு சோத்து லட்சுமி லபக்கு லபக்குன்னு உள்ள தள்ளிட்டே இருக்கும் நடுவரவர்களே சத்தியமா சொல் எங்க அணி எப்படிப்பட்ட அணி தெரியுமா வலுவான அணி நான் யார் தெரியுமா கோவாக்சின் அபு சார் கோவிஷீல்ட் இந்த பக்கம் மஞ்சி நாத ஸ்ட்ராங் ஸ்புட்னிக் அந்த பக்கம் மூணு பேரை பாருங்க கொரோனால ஒன்னு முதல்ல பேசின அம்மா ரெண்டாவது பேசின அங்க அக்கா வந்து கொரோனால ரெண்டு இல்ல அதுவே கொரோனா மாதிரி இருக்கு கொரோனால மூணு வரலாமா வேணாமா இருக்கிற பாயிண்ட அழிக்கலாமா எல்லா பட்டையும் அந்த அக்கா பாடுறாங்களே பேசுறாங்களே ஏக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் மூணாவது நடுவர்களே சத்தியமா சொல்றேங்க நீங்க எல்லாம் கைத்தட்டுங்கன்னு கேட்டீங்க நான் தனியார் பள்ளியில வேலை பாக்குறேன் அரசாங்க பள்ளியில வேலை பாக்கல ஏன் தெரியுங்களா கவர்மெண்ட்ல குடுக்கற 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளத்தை விட என் ரசிகர்கள் குடுக்கற கைத்தட்டே மிகப்பெரிய சம்பளமா தெரிஞ்சிச்சு நடுவர்களே அதனால தனியார் பள்ளியில வேலை பாக்குறேன் கைதட்டினா தட்டிடுவோம் அதுக்காக நான் 50,000 விட்டுட்டு வந்துட்டேன் 50,000 விட்டு நீ இங்க வர நேத்து 4 மணிக்கு இதுக்காக ஒரு பஞ்சு எழுதுறேன் நடுவரவர்களே அப்படியா மலையில் நனைஞ்சு வச்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு தேவை மெடிடேஷன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு தேவை மெடிடேஷன் ஊரே ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுதான் எஸ்கேஆர்கே ஃபவுண்டேஷன் நடுவரவர்களே நான் கேக்குற யார் இடத்துல வந்து யாரு சீனை போடுறது முதல்ல பாட்டு நல்லா இருக்கும் பறவைகளில் அவள் மணி புறா அந்த ஒரு பாட்டு நீ நார்மலா பாடினால அப்படித்தான் இருக்கும் அதுக்கு அதுக்கு வாய் வர கோணி நடுவர்களே இப்ப பாட்டு ஏதாவது ஒண்ணு விளங்குதா வெறும் முக்கல் முனகளை தவிர வேற என்னங்க கொடுத்துருக்காங்க நான் கிரேக்க குதிரையடா நான் கத்தி கப்பலடா கொஞ்சம் இப்படியா முக்கால் மணி நேரம் முக்கிக்கிட்டு இருக்க பாட்டு உங்களுக்கு வந்து சமூகத்தை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னு பேச வந்திருக்கீங்க முருகன் அவர் சொல்லும்போது பரவாயில்ல தேக்கு மரம் அதுன்னு சொன்னாரு இவங்க பாருங்க ஏய் இந்த கப்ப கலந்து ஏய் இந்த கார குழம்பு இப்படியா பாட்டு சும்மா இருமா குமிரி விட்டு போயிருவேன் குமுருட்ட போற கமருட்ட போறன்னு சத்தியமா சொல்ற நடுவர் இந்த மாசம் 4ஆம் தேதி வாட்ஸ்அப்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாமே ஹேங் ஆனிச்சு கரெக்டா அப்ப நாங்க ராஜபாளையத்துல இருந்தோம் எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு எல்லாம் அது நெட்வொர்க் இல்லங்கறது எல்லாமே ஆப்பர் சரிமா உங்க போட்டோ க்ளோஸ் அப்ல பார்த்தேன் உள்ள புடிங்கி போயிச்சு தேங்க் யூ சேம் டு யூ நடுவரவர்களே 4ஆம் தேதி நல்லா ஞாபகம் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஹேங் ஆனதே ஒவ்வொரு ஆம்பளையும் பட்டப்படு ஐயோயோ விடியறதுக்குள்ள என் பொண்டாட்டி வாட்ஸ்அப் பாத்துருவாளோ ஐயோயோ விடியறதுக்குள்ள வாட்ஸ்அப் பாத்துருவாளோ சில பேர்ல போனை மாத்துறதுக்கே ஓடி போயிட்டா நம்ம போன் தான் ரிப்பேர் ஆனது இன்னைக்கு சத்தியமா சொல்றேன் நைட் 12 மணிக்கு எல்லாம் ஒரு காலத்தை சொல்லுவாங்க பேய் வருது பிசாசு வருதுன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு 12 மணிக்கு எல்லாம் பாத்தீனா எனக்கு புது நெட்வொர்க் கிடைக்குதுன்னு சந்தோஷமா அப்பறம் எந்திரச்சியா உட்கார்ந்திருக்கானா உங்க நடுவர்களே முந்தா நாள் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன் நைட் 1 மணிக்கு உங்க வாட்ஸ்அப் ஆன்லைன்ல இருக்கு என்ன காரணம் வாட்ஸ்அப்ல இருக்கு என்ன காரணமா வாட்ஸ்அப் ஆன்லைன்ல இருக்கு என்ன காரணம் கேக்குறீங்க அதுக்கு 1 மணிக்கு நீங்க எதுக்கு ஆன்ல இருக்கீங்க அது என்ன காரணம் நான் வந்து முந்தா நாள் பட்டி பண்ண முடிச்சிட்டு எப்ப வரணும்னு கேக்குறதுக்காக நான் ஆன்லைன்ல வந்தேன் ஐயா அது என்ன பகல்ல கேட்க மாட்டீங்களா நடுவரவர்களே நான் கேக்குறேன் இன்னைக்கு செல்போனா இருக்கட்டும் சின்ன திரையா இருக்கட்டும் வண்ண திரையா இருக்கட்டும் சத்தியமா சொல்றேங்க நான் டெய்லி ஒரு திருக்குறளை படிச்சுட்டு அதுக்கு அர்த்தம் சொன்னா சப்ஸ்கிரைபர் வர மாட்டாங்க லைக்ஸ் ஒண்ணு கூட வர மாட்டாங்க இதே அந்த செல்போன்ல செத்த பழுவலா நார பழுவலா இவங்க எல்லாம் விளங்குவாங்களான்னு கேட்டா 1000 லைக்ஸ் 2000 லைக்ஸ் அல்லுதுன்னா இந்த சமுதாயம் எங்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் நடுவரவர்களே பாவம் இது அது ஒரு நீ ஒரு பேசிருக்கியா நீங்க ஒரு யூடியூப் ஆமா யூடியூப் டா இது ஒரு அன்புட அண்ணா பாரதி 530 பேர் வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்க வழி மாறி வந்திருக்காங்க உள்ளப்பா
இதுக்கடையில் நான் ஒன்று மதுர்முத்தாலப்பன் ஒரு முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அரிசி குறிப்பு வாங்கிக்கிறேன். ஆமா எனக்கும் காமெடி குயில் அண்ணலட்சுமி யூடியூப் அதுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க கையா எல்லாம் நீங்க பட்னியாவே இருந்திருப்பீங்க. நான் கேட்கிறேங்க இதுல பாக்குறேன் போய் சொல்லலாம் ஓரளவுக்கு சொல்லலாம், பத்தே முக்காலுக்கு பேச விட்டா எனக்கு தொண்டை வேற கட்டி இருக்கு. நான் கேக்குறேன் ஓரளவுக்கு போய் சொல்லலாம், போய் பேசுறதுக்குனே மூணு பேரும் எங்க இருந்து கூட்டுறீங்கன்னு தெரியல. இல்ல அண்ணா பாரதி என்ன படத்துல நடிக்கிறாங்க இப்போ? எதற்கும் துணிந்தவன். எதற்கும் துணிந்தவன் படத்துல அண்ணா பாரதி நடிக்கிறாங்க. நாங்களாம் நடிக்கல, எங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நீங்க எதில் நடிச்சிருக்கீங்க? 2020 மார்ச் 18 தேதி வாழ்நாளே மறக்க முடியாத நாள். டைரக்டர் எனக்கு கால் பண்ணாரு, நான் இங்க பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி சத்தமா பேச மாட்டேன், டைரக்டர்லாம் கொஞ்சம் டீசெண்டா தான் பேசுவேன். ஆமா ஆமா சொன்னாப்ல, அவங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு விளம்பரத்துல அவங்க நடிச்சிருக்காங்க, அது நீங்க பாத்தீங்கன்னு தரும். வணக்கம், நாம் இருக்கோம், இது அண்ணலட்சுமி. எனக்கு அனலட்சுமி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, கொரோனாவெல்லாம் பத்திரமா இருக்கீங்களாலாம் கேட்டாரோ. நானும் ஓகே சார், ஐம் ஃபைன் சார் அப்படிலாம் சொன்னேன். நானும் என்ன பாரதி, பட் அந்த டைரக்டர் என்ட கேட்டாரு, அனலட்சுமி எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உண்மையிலேயே சொல்லுங்க சார் அப்படின்னு என்ன தெரியுமா கேட்டாரு, தல அஜித் கூட ஹீரோயினா நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன் அந்த அக்காளுக்கு பிரியாணியே சாப்பிட போறதா நினைக்கிறீங்க கரெக்டா? ஏன் நடிக்க கூடாதா, படம் ஓடாதா? நான் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டே என்ன, நான் தல அஜித் கூட நடிச்சா படம் ஓடுமா ஓடாதா? ஏமா அவர் தல, நீ தருதல, எப்படி காமினேஷன் இடிக்குதுல? அட பரவால சா, நானே சொல்லிட்டேன், என்ன பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பத்தி எனக்கு தெரியாதா? நான் சொல்ற ஐ காண்ட் சா, நான் அடிக்க மாட்டேன் சா, எனக்கு இல்ல ஐ காண்ட் தா சொல்லு, உன் காலை உழுதுங்க எல்லாம் படிச்சு நினைச்சுக்காதீங்க. இளைய தளபதி விஜய் கூட நடிக்க முடியுமா சொல்லி கேட்டாங்க. என்ன அந்த அக்கா போடு பொய்யங்கறாங்க? இல்ல அந்த படத்துல ஒரு பெரிய ரோல், அதுக்காக எனக்கு பெரிய ரோல். அப்ப உங்களுக்கு என்ன தாத்தா ரோலா? நான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா மிஸ்னு கேட்டான். எனக்கு எல்லாம் தெரியும்டா தங்கன்னே, நான் ஆன்லைன் கிளாஸ்ல ட்ரவுசரே போடாம உட்கார்ந்திருக்க உங்களுக்கு தெரியுதான்னு கேக்குறான். இவன்ட பேச முடியுமா? வாட் நான்சென்ஸ். ஆனா உண்மையிலே சார், இப்ப பார்த்தேன் ஒரு பெரிய லைன்ஸ் கிளப் மீட்டிங், கோட் சூட் டை கட்டி அனைவருக்கும் வணக்கம் அப்படின்றார். செல்போன் வச்சுட்டு, செல்போன் கீழே வந்துச்சு, ட்ரவுசர் உட்கார்ந்துருக்கார். இது வரைக்கும் தான் கோட்டு டை அனைவருக்கும் வணக்கம். ஒரு செம்பு தண்ணிய ஊத்துனாலே உங்கிருவேன், நீ பொங்கிருவியான்னா. இன்னைக்கு எல்லாம் சினிமா படத்துல ஒரு பேராசிரியரே காதல் பண்ற மாதிரி திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஆசிரியருக்கு மதிப்பு இல்லாம போறதுக்கு காரணமே அந்த திரைப்படங்கள் தான் சொன்னா அதுக்கு கைதட்டு குடுப்பீங்கன்னா இவ்வளவு சத்தமா பேசுறேன். ஒரு காலத்துல தமிழ் பாட்டு எப்படி இருந்துச்சு நடுவரர்களே, இங்கிலீஷ் என்ற வார்த்தைக்கு கூட ஆங்கிலம் என்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தவன் என் தமிழன், அது தமிழினுடைய பெருமை நடுவரவர்களே. ஆனால் தமிழ் என்ற வார்த்தையை எந்த மொழியில் எழுதினாலும் தமிழ்தான் என்று எழுதுவார்கள்
சொன்னால் அதுதான் என் தமிழரின் அருமை என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழின் பெருமையை ஒரு நாட்டுப்புற பாட்டு அழகா சொன்னான். நீங்க எல்லாம் கை தட்டி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா பாடுவோம். தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய் என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய் என் உயிர் தமிழை கொன்றதொழைத்தாய் தமிழா நீ பேசுவது தமிழா இரவை லவ்வென்றாய் உறவை லவ்வென்றாய் ஓ மூஞ்ச பார்த்தா பாட்டு கூட வராது கரகம் உறவை நவ்வென்றாய் நிலைக்காத சேர்க்கை வைஃப் என்றால் மனைவியை பார்வுந்தன் போக்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறிநாக்கை தமிழா நீ பேசுவது தமிழான்னு சொன்னா ஒரு காலத்துல பாட்டு போட்டாங்க நடுவர் அவர்களே கருகமணி போட்ட அடி நான் தாண்டி ஓ புருஷ பொண்ணம்மா இந்த வார்த்தை தெளிவா புரியுதுன்னு நினைச்சா கைதட்டு கொடுங்க பாப்பா இந்த பாட்டு புரியுது அத்தோட விட்டுருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அந்த அணியில சந்தோஷம்னு பேசியிருப்பேன் இப்ப ரீமிக்ஸ் பாருங்க ஜீவன்களே ஒருவான் சுவரித்துக்காக இந்த ஜீவன் போராடி கொண்டிருக்கிறது உங்களால் முடிந்த ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ வந்து போட்டு இந்த பெண்ணை ஆதரியுங்கள் அதுக்கெல்லாம் யாரு பெத்த பிள்ளையோ பண விரும்பி நகை விரும்பி சொல்லுங்க என்னடா பொண்டாட்டி அடி வாங்கிட்டு இருக்க பொண்டாட்டி அடி வாங்க அர்த்தம்லாம் பேசுற அப்புறம் கும்மாங்குத்து பிரியர் என்னடா பொண்டாட்டி சேலையெல்லாம் துவைக்கிறேன் கோப்புறேன் ஏ சேலை துவைக்கிறேன் சொல்லாதியா அப்புறம் செலவே பிரியர் அப்படி சொல்லு எடா கல்யாணம் கிடக்க அப்படின்ற கோப்புறான் என்னங்க 55 வயசு ஆச்சு கல்யாணம் ஆகலன்னா கோப்புறான் கல்யாணம் ஆக அசிங்கப்படுத்தாங்க அப்புறம் தனிமை விரும்பி என்னது கல்லீரல் வீங்கி சாரி சாரி சார் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இருந்தா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இருந்தா ஹார்ட் அட்டாக்கா இதை மழுவிழுந்தோர் சொல்லுங்க இது மாதிரி சரி இப்ப கை தட்டாம உட்கார்ந்து இருந்தா ஆமா சோர்வடைந்தோர் சொல்லுங்க ரொம்ப ஏன்னா சோர்வடைந்தோர் சொல்லலாம் சோர் உண்டோர்னு சொல்லலாம் அப்படி டயர்டா இருப்பாங்க நடுவரவர்களே சத்தியமா சொல்றேன் ஒரே ஒரு கோவக்கா நீங்க சொன்ன செய்திக்கெல்லாம் கருத்துக்கெல்லாம் அவங்க கை தட்டினாங்க அற்புதமான ரசிக பெருமக்கள் உட்கார்ந்து இருக்காங்க இதுல ராணுவ வீரர் வந்து அவங்க வேலை பாக்குறாரா இதுல டெய்லியும் 100 ரூபாயா ஏடிஎம்ல எடுப்பாரா ஏன்னு கேட்டா அப்பதான் என் வீட்டுக்காரு உசுரோட இருப்பான்னு தெரியறதுக்காக 100 ரூபாய் எடுக்கிறான்னு சொல்லி ஒரு பொருளைய கிளப்பிட்டு பொய்ய கிளப்பிட்டு போறீங்களே நான் கேட்கிறேன் ராணுவத்துல வேலை பாக்குற ஒரு வீட்டுக்காரு செல்போன் தான் நீங்க வச்சிருக்கீங்களா
ஹாய் தங்கம் எப்படி இருக்க நான் உசுரோட இருக்கனால சோலி புடிச்சு போச்சு இல்ல இதுக்கு நான் 100 ரூபாய் போய் டெய்லி எடுப்பேன் ஏடிஎம்ல பாஸ்வேர்டு போடுறது என்னமா ஓரளவுக்கு தான் கதை ஊத்து சுத்தலாம் அந்த அக்கா பேசுறது என்னன கம்பி கட்டற கதை எல்லாம் சொல்றாங்க பாருங்கங்க அவ்வளவுதாங்க வாழ்க்கை ஒரு பொதி டிவி மாதிரிங்க ஏன் ஆரம்பிச்சோம்னு தெரியாது எதுக்கு ஆரம்பிச்சோம்னு தெரியாது என்ன புரோகிராம் போடுறோம்னு தெரியாது அது மாதிரி நடுவர்களே நான் தனியார் பணியில வேலை பார்க்கறேன் சொல்றாங்க இது சொல்ல நான் தூக்கமே வராது நடுவர்களே ஒரு ரசிகர் இருக்காரு இந்த எதுக்குனே இப்ப தனியார் பணியில எவ்வளவு கம்மியா சம்பளம் வாங்கினாலும் பாத்தீங்க அப்படினா இப்ப எங்க டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க நடுவர்களே ஆண்டு விழான ஒரு சமயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே சத்தியமா சொல்றேங்க இப்ப நாங்கலாம் லிப்ஸ்டிக் போடுறோம் கட 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 பேசுறோம்னா என்ன அர்த்தம் இந்த வாய கூட கழுவாம போய் பிரியாணி சாப்பிடுறோம்னா என்ன அர்த்தம் நாங்க போட்ட அந்த லிப்ஸ்டிக் உள்ள போகாதங்கற நம்பிக்கையில நானே தான் அண்ணா பார்த்தையில பாதி லிப்ஸ்டிக் பே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இதே சின்ன குழந்தைகளுக்கு லிப்ஸ்டிக் அது இது 2 இன் 1 லிப்ஸ்டிக் அதுல டேஸ்ட் இருக்கும் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு இதே சின்ன குழந்தைகளுக்கு லிப்ஸ்டிக் போட்டுட்டோம்னு வெச்சுக்கலாம் ஏனா ஆண்டு விழா ஒரு ஸ்போர்ட்ஸ் டே ஏதோ ஒரு விழாவா இருக்கட்டும் நடுவர்களே நடுங்க இங்க இங்க சின்ன நகைச்சி ஆமா ஒரு ஆண்டு விழா லிப்ஸ்டிக் போட்டுட்டா அந்த சின்ன குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒண்ணு கூட வாய மூடவே மூடாது எல்லாம் மேட் ஒரு அணக்கட்டு மாதிரியே வச்சிருக்கும் ஒட்டிக்குமா ஏய் ஏ ஹோமிஷ் ஆண்டு விழா ஹார ஹங்கோ அப்பான்னு சொன்னா ஒட்டிக்குமாயா ஏய் எங்க அஹா அந்த கங்கள காச்சிட்டு வரேன் மிஸ் காபின்னு சொன்னா பிஸ்கட்னு சொன்னா ஒட்டிக்குமா மிஸ் பிஸ்கட் தருவீங்களா பிஸ்கட் மிஸ் காஃபி கிடைக்குமா மிஸ் அது வேற யாரும் இல்ல இந்த பிள்ளை தான் ஏனா இப்ப நீங்க ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு எத்தனை பிரியாணி அந்த பக்கம் எட்டிட்டி பாக்குது பாருங்க அது வாசனையிலே மறந்து நாலு ஜோக்க அப்பா அதாவது சார் அப்படினு என்ன பண்றது நீங்க எல்லாம் மதியன வந்து ஒரு கட்டு கட்டி இருக்கீங்க நாங்க இதுல தான் சாப்பிட போறோம் அதனால தான் நடுவரவர்களே தெரியாதனமா ஒரு இறைவனுக்கு பட்டு சொல்லி கொடுத்தேன் எங்க ஸ்கூல்ல ஆளிதா அந்த லட்சுமி நான் தான் பாடுறது ஆடுறது ஓடுறது பேசுறது நடிக்கிறது எல்லாமே நான் தான் சொல்லி கொடுப்பேங்க அப்படி சொன்னா கை தட்டிக்கிங்கனே சொல்றேன் நடுவரவர்களே நான் தெரியாதனமா ஆண்டு விழாவுக்கு ஒரு இறைவனுக்கு பாட்டு முருகன் பாட்டு தமிழ் கடவுள் பாட்டு சொல்லி கொடுத்தேன் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் இது தப்பு இல்லல ஆண்டு விழா சமயத்துல நான் இதே மாதிரிதான் போடியத்துல நின்று ஆண்டு விழாவை தொடங்குறேன் என் பள்ளியின் மகளிர் செல்வங்கள் இப்பொழுது இறைவனுக்கு பாடலை பாடுவார்கள் கெத்தா சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேங்க உங்களை மாதிரிதான் ஒரு 10 சில்லுவண்டு எங்க ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் மல்லியப்பூ இங்க ஆரம்பிச்சு அங்க முடிச்சு ஜல்லிக்கட்டு கால மாதிரி நிக்க வச்சேன் அது ஒவ்வொன்னு மைக்கு டெஸ்ட் பண்ணுதுங்க ஏஷ் எல்லாருக்கும் தனித்தனி மைக்கா இல்ல ஒரே மைக்கா ஏசுனுச்சு மரியாதையா பாடிட்டு உள்ள வாங்கங்கிறேன் அது ஒரு மைக் டெஸ்ட் பண்ணுது ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 ஹலோ கொஞ்சம் ஹேஸ் வைங்க பேஸ் இல்லையா ஹலோ கொஞ்சம் ஹேஸ் வைங்க கொஞ்சம் எக்கா எங்கன்னுச்சு எனக்கு அங்க அடி வயிற்றுல புளிய கிடைக்குது பாடிட்டு உள்ள வாங்கங்கிறேன் முருகான்னு சொன்னா லிப்ஸ்டிக் ஒட்டிக்குமாயா பத்தும் பாடுது பாருங்க ஒரே மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி திரு அரங்குஞ்சத்தில் நீ சிரித்தால் உருகா 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 உருகானச்சு வந்த கெஸ்ட் பூரா கொல்லப்ப கடிச்சு தெரிஞ்சு ஓடுனாங்கல்ல ஏ ஊரவங்க அத கேளுங்க அந்த பாட்ட கேட்டதாங்க சரி சரி உங்கள மாதிரி ஒரு நகைச்சுவை மன்னர் சிறப்பு விருந்தினர் வந்திருந்தாருங்க அவர் மட்டும் என்ன ஓடி வந்து ஆட்டோகிராஃப் கேக்குற மாதிரி இந்த பாடலை சொல்லி தந்த ஆசிரியர் யாரோன்னு கேட்டாரு நான் ரொம்ப பெருமையா நான் தான் சொல்லி கொடுத்தேன் ஓ வாய் மாதிரியே சொல்லி கொடுத்துருக்கேன்னு போயிட்டாருங்க இன்னைக்கு என்னவா அப்படி நீங்க படுத்துற பாடு சத்தியமா சொல்றேன் நடுவர்களே ஆனா இந்த ஆண்டு விழாவுல எல்லாருக்கும் ஒரு அனுபவம் ஏற்படும் உங்களுக்கு நான் 8th படிக்கும்போது நான் ஒரு 7-8 பரிசு வாங்குவேன் அந்த கிராமத்து அதிகபட்ச பரிசே ஃபர்ஸ்ட் பரிசு சோப் டப்பா தான் அவ்வளவுதான் அதுல வந்து எனக்கு வந்து 3rd பிரைஸ் சரி ரன்னிங் கண்டர் எங்க தேடுனீங்க ஆமா 3rd பிரைஸ் வாங்க மேல போறப்ப அந்த இதுக்கு கொடுப்பாங்கல பிரியா கொடுப்பாங்கல அந்த செருப்பு படிக்கு ஏறறப்ப செருப்பு வந்து வந்துச்சு அந்த செருப்போட போக முடியுமா அந்த இடத்துல கலத்தி வச்சுட்டு மேலைக்கு வரேன் தம்பிக்கு 3rd பிரைஸா 1st பிரைஸ் எடுங்க எதுக்கு மேடைக்கு வரும்போது மரியாதையோட வரும் செருப்பை கீழே கலத்தி வச்சுட்டு அந்த பாரு பார்த்து அந்த செருப்புக்காயா 1st பிரைஸ் அது மாதிரி சிலர் அமையும் என்ன சொல்றா நீங்க டிவில எல்லாம் போய் காமெடி பண்றேன்னு சொல்றீங்க நீங்க இன்ஸ்டாகிராம்ல நல்ல காமெடி பண்ண வேண்டியதானே நான் சொல்லி கொடுக்கறத போய் பேசுங்கங்கற இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் எப்படி பெரிய ஆள் ஆகறேன்னு அவன் எனக்கு இன்னைக்கு சொல்லி தரான் நடுவர்வர்களே உண்மையிலேயே சொல்றேங்க இப்போ எல்லாமே மாஸ்க் போட்டு வந்தாதான் நமக்கு கொரோனா வராது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு சொன்னாங்களா இல்லையா நான் இப்ப ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே நான் எப்ப எந்த நேரமும் தூங்குற நேரம் தவிர சாப்பிடுற நேரம் தவிர எல்லா நேரமும் மாஸ்க் போட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கேன் ஒரு பையன் கேட்டா மிஸ் எதுக்கு மிஸ் எந்த நேரம் பார்த்தாலும் மாஸ்க் போட்டுட்டே வெளியில போறீங்க
வாரீங்க வெளியில வாரீங்க பாடம் எடுக்கும் போது கூட மாஸ்க் போட்டுட்டே பாடம் எடுக்கறீங்களேன்னு கேட்டா நான் வாதத்துல சும்மா இருக்க கூடாது நம்ம கற்பனை வளத்தை கொஞ்சம் எடுத்து விடுவோமேனே மாஸ்க் போட்டா என் கண்ணு ரெண்டு மட்டும் தான் அழகா தெரியுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க அதனால மெல்ல திறந்தது கதவு அமலா மாதிரி இருக்காங்கன்னு சொல்றாங்க நான் தான் சொன்னேன் பாத்து மிஸ் கடைசில உங்களுக்கு புதக்குழி தான் நிரந்தரமா இருக்க போதுங்கறான் இருங்க இது வரேன் இது வரைக்கும் கை தட்டாத நீங்க என்ன புதக்குயில உள்ள மட்டும் ஏன் வேகமா கை தட்டுறீங்க இல்ல விழுந்துன்னு சொன்னேக்கே இந்த கை தட்டினா விழுந்தா இப்படி தட்டுவோம் பாருங்க ஒரு பாட்ட 6 மாசமா மனப்பாடம் பண்ணிட்டே ரெண்டு கிட்னி எட மாறிடுச்சு ஒரு பாட்டுக்கு 6 மாசமா அப்புறம் தப்பு ஆமா தப்பு மேல கட்டாயி சாக்கெட் கை தட்டு குட்டதா என்ன தப்பு மேல கட்டாயி சாக்கெட் இல்ல சட்டாயி வடிவேலி நாட்டு பாயி கைய விட்டு அட்டபாயி லோக்கல்ல லோலாயி அப்பாவானி ஆராயி பங்கமான எல்ல பைய மட்டமா நீ கலாயி ஜிகு பூம்பாயி நீ கம்பா நீ மச்சா வாதம்பா ஜிகு பூம்பாயி நீ கம்பா நீ மச்சா வாதம்பா தப்பு மேல கட்டாயி சாக்கெட் இல்ல சட்டாயி புட்டாயி கட்டாயி லோட்டாயினு இத மனப்பாடம் பண்றதுக்கு 6 மாசம் ரெண்டு கிட்டி இடமாரி இருக்கு ஆறு மாசம் ஆச்சா நீங்க என்ன ஏதாவது வார்த்தைகள் வந்து தமிழ்ல மட்டும் கவனமா கையாளணும் ஒரு இடத்துல பிசுறாலும் போச்சு போன மாசம் ஒரு பட்டிமன்றம் தாயா தரமா சொல்றேன் தீர்ப்பு சொல்லும் போது மனைவி தாங்க முக்கியம் நீயா நானான் கூட நீயும் நானும் இருக்கணும் ஆக மொத்தம் மனைவியுடன் பிரியமாக இருங்கள் அப்படின்னு ஒரு ஆள் எந்திரிச்சு கேட்கிறாரு அதனால அந்த ஏற்ற நீ ஒண்ணு பாருங்க தமிழோட சுவையை சொல்ற ஒரே வார்த்தை சரி ஏன்னா தமிழ் விரும்பிகள் நிறைய இருக்கனால வர்றான் வீட்டுக்கு விருந்தாரி வர கேட்கிறார் மூணு லேடிஸ் உட்காந்துருக்காங்க இது யாருங்க கூட பிறந்தவ தங்கச்சி சரி பக்கத்துல ஒய்ப்பு அது யாருங்க கூட பிறந்தவ கிறுக்கனா இருப்பானோ அடுத்து மக அவங்க யாரு கூட பிறந்தவ சுத்தமாக கிறுக்கன் தான் ஏ தங்கச்சி கூட பிறந்தவன்னு சொன்னா ரைட்டு அதனால் மனைவி கூட பிறந்தா மகளும் எப்பா இவ என் கூடவே பிறந்தவ மனைவி நான் கூடுவதற்காகவே பிறந்தவள் மகள் நாங்கள் கூடியதால் பிறந்தவள் பார்த்தீங்களா தமிழோட அழகு அது மாதிரி அழகு அந்த கொஞ்சம் இடத்துல பிசுறானா போச்சு இதுல சீரியல்ல சத்தியமா என்ன மாதிரி அழகான பெண்கள் வயசு பெண்கள் என்ன நினைக்கிறாங்க பேசு வயசு பெண்கள் வயசான பெண்கள் இப்பதான் சொன்ன தமிழ பிரிச்சு பேசு அந்த பக்கம் கை காமிச்சு தானே சொல்றீங்க நான் அந்த பக்கம் பார்க்கல என்ன மாதிரி அழகான வயசு பொண்ணுங்க நினைக்கிறதுல என்ன பாரதி கண்ணம்மா சீரியல்ல வர மாதிரி மாமியார் வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆனா எல்லாத்துக்கும் வாக்கியது ராஜாராணி சீரியல் சீசன் டூல வர மாதிரி மாமியார் வந்து வாக்கியது அதை சொல்லி கொடுக்கறது யாரு எல்லா சீரியல்லையும் ஒரே கண்டென்ட் தாங்க இப்ப நம்ம எப்படி பட்டிமடத்துல ஒரே மாதிரி இப்படி போயிட்டே இருக்க பாருங்களேன் அங்க குறிவிண்டுவோம் அங்க மைனாண்டுவோம் எல்லா சீரியல்லையும் பாரதி கண்ணம்மாவுல கண்ணம்மா மாவு கடை வச்சிருக்கா பாக்கியலட்சுமில அந்தம்மா மசால் கடை வச்சிருக்கு ராஜா ராணி சீசன் டூல அந்தம்மா என்ன பண்ணிருக்குன்னா ஸ்வீட் கடை வச்சிருக்காங்க பாத்துருக்கீங்களா ஒவ்வொரு சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடையை வைக்கிறாங்கள நான் ஒரு டீ கடை கூட வைக்க வக்கு இல்லாம சிங்கரிச்சுட்டு உட்காந்துருக்கேன் இந்த கொரோனா அதுல வந்து வயசு பிள்ளையா லவ்னா கவாயி கடாயினா கடாயி இந்த அளவுக்கு இழைக்குது ரெண்டு ரெண்டு பாட்டை பாடிட்டு இது வந்து வயசு பெண்களா ஒரே ஒரு பாட்டு இதையும் 6 மாசம் மனப்பாடம் பண்ணிருக்க கிட்னி இடம் மாறிடுச்சு பூரா மாதிரி 60 லட்சம் வீடு கட்டிருக்காங்க எப்படி இதுலயே 60 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க குருவி சோக்கு 30 சொல்லிருக்கேன் ஆன சோக்கு 60 சொல்லிருக்கேன் இப்ப வீடு லோன்ல தான் இருக்கு வீடு இவங்க ஈஷ் எங்கீங்க உருக உருகானு அங்க செங்கல் இறங்கிட்டு இருக்கோம் நடுவர்களே நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் தண்ணி குடி அப்படிதான் படபடப்பா இருக்கும் இங்கி பிரவீன் அவர்களே இப்படிதான் பேசும்போது படபடப்பா இருக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல போறோமோ அப்படின்னு இருக்கும் ஒரு பாட்டுங்க வச்ச வச்சான் வச்சான் வா சண்டா புட்டா 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 புஸ்தை இழுவோண்ணா டி புட்டி 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 புஸ்தை இழுவோண்ணா அபுசரே சொல்லிட்டு இது எதுக்கு நார்மலா பாட வேண்டியண்ணா நடுவரவர்களே சத்தியமா சொல்றேங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி அதுக்கு நான் ஒரு டிஆர்பி எக்ஸாம் எழுதாது ஒரு குழுக்கு சேர்த்துட்டு வந்து பேசுறீங்களா அப்படிதான் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் கால விரயத்துல என்ன செய்யறாங்கன்னா
குளுக்கோஸ் சேருதுங்க சொட்டு 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 சரி அது என்னைக்கு ஒண்ணுனா சொட்டு சொட்டு நேரா படகுன கழுத்தி குடிச்சிட்டு கிளம்பறாங்க பரபரப்புல சொல்றேன் இன்னைக்கு பழமையே மறந்துட்டே இருக்கோம் ஒரு பண்டிகை காலத்துல என்ன பண்ணுவாங்க நடுவரவர்களே நான் இங்கி பிரவீன் மாதிரி ஒரு வயசு பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு வரும்போது ஜல்லிக்கட்டு நடக்கும் மஞ்சள் விரட்டு நடக்கும் நடுவரவர்களே மஞ்சள் தண்ணியை ஊத்தி அத்தை பொண்ணு மாமா பையனை விளையாடுவாங்க முந்தா நாள் திருத்தர புண்டிக்கு நம்ம இங்கி பிரவீன் ஊருக்கு தான் அங்க போனங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி எல்லாரும் விளையாடுறாங்க அவங்க அண்ணே வீட்டை வச்சிருந்த சாம்பாரை கொண்டாந்து எல்லாத்து மேலே ஊத்துனாரு என்ன சாம்பாரை கொண்டாந்து ஊத்துறங்கிற என் பொண்டாதி வைக்கிற சாம்பார் டெய்லி மஞ்சள் தண்ணி மாதிரி தான் இருக்கு அதனால தான் ஊத்து விடுறேங்கிறாரு இன்னைக்கு நீங்க பாரம்பரியத்தை காப்பாத்துறது நீங்க எல்லாம் பேச வரீங்க நடுவர்களே எனக்கு இன்னைக்கு ஒரு ஒரு நிகழ்வு எனக்கு அதை மட்டும் சொல்லிடுறேன் ஆமா என்ன சேனல் வாங்க வேண்டியிருக்கு அதுக்காக போன பொங்கல் இது போல சொல்றீங்க போன பொங்கலுக்கு ஒரு மஞ்சுநாதன் ஊர்ல எல்லாமே சொந்தக்காரங்க தான் என்ன தெரியல போன பொங்கலுக்கு இவரை விரட்டிட்டாங்க ஏன்னா மஞ்சு விரட்டு மதுரை வீரன் தானே உங்களை பதினோரு மணிக்கு உசுப்பி விட்டேன் நானு ஆமா அப்படின்னு எந்திரிச்சிட்டேன் புது லாங்குவேஜா இருக்கு அப்படின்னு இனி கைத்தட்டல் பறக்கும் தானே பிரியாணி அங்க இருக்குது அப்பனே இப்ப மூச்சு இழைச்சது எதுக்குன்னு பாத்தீங்களா ஆமா நடுவரவர்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு பிறந்த நாள் விழானா கூட நம்ம எல்லாம் என்ன பண்றோம் ஒரு கேக்க ஒரு 500 ரூபாய்க்கோ 800 ரூபாய்க்கோ வாங்கி தன்னுடைய குடும்ப பெருமையை காப்பாத்தணுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மெழுகுவர்த்தியை அணைச்சு வச்சு ஒரு விழா கொண்டாடிட்டு இருக்கமே தயவு செய்து ஒரு 800 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு ஒரு கேக்கு வாங்கி உங்கள் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதை விட ஒரு 10 பேருக்கு ஒரு மரக்கன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வம்சமும் தலைக்கும் அவங்களுடைய நம்மளுடைய சமுதாயம் தலைக்கும்னு சொன்னா அந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் உறவுகளை பூரா இணைக்கிறது இந்த செல்போன் சொல்லி கொடுத்தாங்களே ஒரு 60 வயது மூதாட்டி வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த ஒரு நாள் மட்டும் அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க பேர பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்துல அமெரிக்கால படிச்சுட்டு வந்த பையன் பாட்டி செல்போன்ல பாத்தியா டாக்கி டாம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு பாத்தியா இந்த பூனைகிட்ட நீ பேச நீ பேசுறதெல்லாம் பேசணும்னு அந்த பாட்டி ஆசையா அந்த பூனைகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டா அது சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குது சந்தோஷப்பட வைக்கவில்லை என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்